ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூருல்லா. இன்றைக்கி ஒமான் தலைநகரம் மஸ்கட் நகரத்தில் இருக்கிற அல் கபூஸ் கிராண்ட் மாஸ்க் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க், மஸ்கட் நகரத்தின் ஒரு ஐகானிக் சைட் சீயிங் பிளேஸ், இந்த கிராண்ட் மாஸ்க், அல் கபூஸ் கிராண்ட் மாஸ்க்கு போயிருந்தேன். மிகப்பெரிய விஸ்தீரணமான, மிகவும் ஒரு பெரிய பரப்பளவுள்ள ஒரு இடம். அது வந்து இந்த ஹாலிடேஸில் வந்து மக்களின் பார்வைக்காக பெரும்பாலும் இங்கே ஒமானை பொறுத்த வரைக்கும் ஹாலிடேஸில் எல்லா சைட் சீயிங் ப்ளேஸஸும் மூடி வச்சிடுறாங்க. என்ன காரணத்தாலும் தெரியல, சைட் சீயிங் ப்ளேஸஸ் வந்து ஹாலிடேஸில் தான் பார்க்க அதிகமாக பீப்புள் வருவாங்க. இங்கே யூஏயில், அபுதாபியில், துபாயிலலாம் அப்போ தான் திறந்துருக்கும். மற்ற எல்லா இடங்களிலும் ஜென்ரலாக லாஜிக்கலி ஸ்பீக்கிங் அதுதான் திறந்துருக்கும். பட் இங்கே என்னவோ தெரியல, பெரும்பாலான சைட் சீயிங் ப்ளேஸஸ் மூடி இருந்தது. பட் ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஜும்மா தொழுகைக்காக இது திறக்குமா திறக்காதா, இந்த கிராண்ட் மாஸ்க் திறக்குமா வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைக்காக திறக்குமா திறக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ திறந்துருந்தாங்க. ஆக்சுவலாக பார்வையாளர்களுக்காக வெள்ளிக்கிழமை அனுமதி கிடையாது, தொழுகைக்கு வருபவர்களுக்காக அனுமதி உண்டு. ஆக்சுவலாக பெண்களுக்கான தனி தொழுகைக்கான இடம் உண்டு, ஆண்களுக்கும் தனி தொழுகைக்கான இடம் உண்டு. அப்போ அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளார போகிறப்போ உள்ள காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ரம்மியமான பள்ளிவாசலாக இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே உள்ளார நுழையிறப்போ, அஃப்கோர்ஸ் இங்கே வந்து நான் அபுதாபியில் உள்ள ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்க், அது வந்து உலக புகழ்பெற்ற ஐகானிக் பிளேஸ், அதை கம்பேர் பண்ண முடியாது. பட் அதுக்கும் அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே அதுக்கு அடுத்து இந்த அலைனில் உள்ள ஒரு கிராண்ட் மாஸ்க்கு ஒன்று இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க யுஏயில், அமீரகத்தில். அது வந்து இங்கே ஒமானில் உள்ள நிஸ்வா அப்படிங்கிற உள்ள ஒரு பள்ளிவாசல், நான் இன்னொரு பள்ளி நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த பள்ளி கம்பேர் பண்ணலாம், அலைன் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய பள்ளியாக, ரொம்ப நல்ல பிரம்மாண்டமான பள்ளியாக இருந்தது. அதனுடைய வேலைப்பாடுகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப கார்வுடு ஸ்ட்ரக்சர்ஸ், ஆர்கிடெக்சரலி ரொம்ப சூப்பராக, ஆர்டிஸ்டிக்கலாக ரொம்ப நுட்பமாக பண்ணியிருந்தாங்க. எங்கெங்கே பார்த்தாலும் திருமண பக்கம்லாம் வேப்ப மரம், நம்ம ஊரில் இருக்கிற, எனக்கு அதுவும் வீட்டில் கொல்லை பக்கத்தில் இருக்கிற உணர்வு, வேப்ப மரத்தை பார்த்தாலே ரொம்ப சிநேகமான ஒரு ஒரு நட்பான ஒரு உணர்வு. வேப்ப மரம் வந்து நம்மளுடைய உணர்வுகளோடு ஒன்றரை கலந்தது. நம்ம சின்ன பிள்ளையில் நம்ம ஊரில் எல்லா விஷயத்திலும் நமக்கு சொல்லப்படுகின்ற சின்ன வயசில் கதைகள் ஆகட்டும், எல்லா விஷயத்திலும் வேப்ப மரம் நம்மளோட ஒன்றரை கலந்துருக்கும். அது மருத்துவ குணம் உள்ளது, அது வந்து ஊரில் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஜிசிசி கண்ட்ரீஸில் டெசர்ட் பாலைவன ஏரியாவில் வந்து ஈச்சமரம் பெருச்சமரம் தான் அதிகமாக இருக்கும். பட் இங்கே இந்த பள்ளிவாசல் உள்ளார முழுவதுமாக பெரும்பாலான இடங்கள் வேப்ப மரம், பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. சூப்பரான ஒரு உணர்வு. அப்படியே உள்ளார வந்து பள்ளிவாசலுடைய பேக் சைடு வெளியே வந்து அதனுடைய முகப்பு தோற்றம் பகுதியில் வந்து அந்த பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பள்ளிவாசல் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உள் பக்கம் வந்து டூரிஸ்டாக வர்றவங்களுக்கு வந்து அனுமதி ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் உண்டு போல் இருக்குது. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால உள் பக்கம் எல்லாமே தாழிட்டு இருந்தாங்க. வெளிப்பக்கமாக பார்த்துட்டு சரி நான் அப்படியே போயிடலான்னு நினச்சேன். அப்புறம் தொழுகைக்கான டைம் 10 மணிக்கு, 9:30 10 மணிக்குள்ளார பள்ளிவாசல் ஓப்பன் பண்ணி தொழுகைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொழுகைக்கு இந்த இடம் ரொம்ப க்ரௌடடாகிடும், பார்க்கிங்கை கண்டுபிடிக்கிறது சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு பள்ளிவாசலில் தொழலாம், இதை பார்க்குறது மிக முக்கியமாக உள்ளார பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த சைடு ஃபுல்லாக சூப்பராக ஒரு பியூட்டிஃபை பண்ணி டெக்கரேட்டிவாக பிளான்ஸ்லாம் பாருங்கள், கலர்ஃபுல்லாக அப்படியே என்னமோ பெங்களூரில் உள்ள அந்த கார்டன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அலைனில் நான் இருக்கிற அந்த உணர்வு இருந்துச்சு. பெங்களூரில் உள்ள அந்த கார்டன், சாரி ஊட்டியில் உள்ள பொட்டானிக்கல் கார்டன், அந்த ஒரு உணர்வு ப்ளஸ் அந்த நீங்கள் அலைன் பக்கம் அமீரகத்தில் அலைன் பக்கம் வந்துருந்தீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரியான பூத்து குலுங்கும் வண்ண பூக்கள் கொத்து கொத்தா எங்கெங்கும் காட்சி அளிக்கும், அதுவும் அந்த வின்டர் டைத்தில் அந்த மாதிரி இழைச்சி அப்படியே ஷேப் பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் பூக்கள், அதனுடைய அழகு, அதனுடைய வண்ணங்கள், அதனுடைய ஷேப்பு, அதை வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக பண்ணி வச்சுருக்காங்க. பள்ளிவாசலுடைய அழகு, அதனுடைய கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சுரல் நுட்பங்கள், கலை நுட்பங்கள், ஒரு பக்கம் இந்த சைடு இயற்கையினுடைய வண்ண பூக்களினுடைய அழகு, பூத்துக்குழுங்கும் அற்புதமான அழகு ஒரு பக்கம், அந்த சைடு ரோட்டில் மஸ்கட் நகர வீதியில் சாலைகளில் வாகனங்கள் வேகமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கு, கட்டடங்கள் தெரியுது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நிறையா பேர்
அந்த பள்ளிவாசலை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையை அதை பார்க்க வந்திருந்தேன். ஆக்சுவலாக பாருங்கள், அது சூப்பராக இருக்குது. இந்த சைடு பள்ளிவாசலுடைய முகப்பு தோற்றம் வந்து வெளிச்சம் அந்த பக்கம் உழுவலை, அதனால் அதை கேமராவில் படம் பிடிக்கிறதுக்கோ இல்லை வீடியோ காணல் எடுக்கிறதுக்கோ உகந்த அளவுக்கான லைட்டிங் வந்து நான் காலையில் போயிருக்கிற டயத்தில் அமையாத காரணத்தினால இன்னும் கிளியராக அந்த எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கீழே பார்த்தா பாருங்கள், பூக்கள், வண்ண வண்ண பூக்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அதை ஒரு க்ளோஸ்அப்பில் எடுத்து அதை பார்க்குறப்பெல்லாம் கண்கள் அப்படியே கண்கள் மனசு எல்லாம் உவகையடையுது, மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுது. அங்கே பூக்களுக்கு தண்ணீர், பூக்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணீர் ஓடுறதோட நம்ம மனசுலேயும் ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுது. இத்தனை அழகாக பார்த்தா யாருக்கு தான் வந்து மனசில் சந்தோஷம் அதாவது வராது. அந்த செடிகள் அது ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் வச்சுருக்காங்க, குறிப்பிட்ட டயத்தில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றும். அந்த பள்ளிவாசலை திறந்த உடனே நான் உள்ளார போகிறேன். உள்ளார போக எத்தனைக்கும் பொழுது அங்கே உள்ள காவலர் செக்யூரிட்டி போலீஸ் வந்து, நீ இது வந்து டூரிஸ்ட்டுக்கு உள் பக்கம் அனுமதி கிடையாது, நீங்கள் தொழுகைக்காக அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு பேரை கேட்டார். அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு விஷயத்தை சொல்லிவிட்டு உள்ளார விட்டார். நான் உள்ளார போய் குயிக்காக அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பிரம்மாண்டமாக உள்ளார போனவுடனே பள்ளிவாசல் இந்த முகலாய காலகட்டத்தில் வந்து அந்த ஆர்கிடெக்சரல் மிராக்கள் அப்படி அணுவாக இழைச்சி கட்டியிருப்பாங்கள்ல முகலாயர்கள், அந்த டெல்லியில் நார்த் இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஆர்கிடெக்சரல் மிராக்கிள்ங்க. பாருங்கள் கீழே அப்படியே டைல்ஸ் மார்பிள்ஸ் ஆக்சுவலாக அப்படியே கண்ணில் எடுத்து அப்படியே ஒத்திக்கலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு பளிங்கிருந்து வந்து அந்த மார்பிள்ஸ், அந்த கற்கள் பளிங்கு கற்கள், கால் சில்லுன்னு எவ்வளவு சூடாக இருந்தால் கால் சில்லுன்னு இருக்குது அந்த மார்பிள்ஸ் பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பார்த்தா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களால் உணர முடியும். பக்கத்துலேயே அந்த செடிகள் கொடிகள் பூக்கள், அங்கேயும் பூக்கள் உள்ளார அழகாக டெக்கரேட்டிவாக அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. இந்த நீங்கள் பார்க்குறீங்களா சின்னதான ஆர்ச்சு, அது உள்ளார போனால் தான் பள்ளிவாசல். அங்கே செருப்பை கட்டிட்டு உள்ளார வர சொன்னாங்க. அங்கே போலீஸு பாதுகாப்புக்காக வழக்கமாக அந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்தலங்கள்லாம் நிற்பாங்க இல்லைங்களா, நின்னாங்க. நான் உள்ளார போகலை, ஏன்னா நான் இன்னொரு இடத்துல தொழுகலாம், இந்த பள்ளியில் எல்லாமே வேறு ஒரு பள்ளியில் தொழுகலாம்னு சொல்லிட்டு உள்ளார இது வரைக்கும் வந்துட்டு நான் உள்ளார போகாமல் அப்படியே திருப்பி வந்துட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா உள்ளார வந்து தொழுகைக்காக ப்ரிப்பரேஷனில் உள்ளவங்க